சிம்ம ராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும். பூர்ண நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்துக்குலாம் எப்போவுமே நாள் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், பேசவே கூடாதுப்பா, எதுக்கு பேசிவிட்டு அப்படிங்கிற ஒரு பயம் வரும். எதை பேசுனா பிரச்சனை வருது சார், எதை சொன்னாலும் ப்ராப்ளம் வருது, நான் என்ன பண்ணுவேன், பேசாமல் இருக்கிறது நல்லதோ, பேசாமல் இருந்தால் ஏன் பேசாமல் இருக்கேன்னு கேட்குறேன். இது என்ன சார் இது, இதையும் ஒரு சோதனை வருது சார், பேசினா அதுவும் பிரச்சனையாகுது. பேசாமல் ஒரு ரெண்டு மூணு நாள் எங்கேயாவது லீவ் எடுத்துகிட்டு போயிடலாமோ, ரெண்டு மூணு நாள் யார்ட்டையும் சொல்லாமல் எங்கேயாவது மடத்துக்கு போயிடலாமோ இப்படிலாம் தோணும். ஆனால் நம்ம பண்ண மாட்டோம், அப்படியே இருந்து அதை சமாளிக்கக்கூடிய திறமைகள் நம்மளுக்குள்ளே இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய யோசனைகள் இருக்கும். அதாவது ஒரு ஆன்மீக சம்பந்தமான விஷயம் பார்த்தா சே எவ்வளோ நிம்மதியாக இருக்காதுவா அப்படின்னு யோசிப்போம். அப்படியே கொஞ்சம் நேரம் இப்படி திரும்பி லௌகீகமாக ஒருத்தர் ரொம்ப அப்படி சினிமா வேணும், அதில் சே இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கே, இது ரெண்டு யோசனை இருந்தால் என்ன பண்ணுறது, இப்படி இருக்கும், நல்லது தான். அதே மாதிரி சுய வெற்றி செல்ஃப் சக்ஸஸ் திடீர்னு ஒரு நல்ல காரியம் நடக்கும், மனசில் ஒரு சந்தோஷம் கூடிய ரெண்டு தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8. தினம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டானது பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு.